ஸோ நான் வந்துட்டு இஎஃப்சி பிளேயர், ஃபீஃபா பிளேயர், ப்ரொஃபஷனல் பிளேயர். ஸோ நான் வந்து டீம் இந்தியாவுக்கு விளாட்றேன். அப்புறம் லாஸ்ட் டூ சீசன்ஸ் வந்து சென்னை எஃப்சிக்கு விளாண்டேன். அதுக்கப்புறம் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு இப்போ விளாண்டுருக்கேன் ரீசெண்டாக. இப்போ நார்மலாகவே வந்து வந்து ஒரு ஹோம் கிரவுண்டில் விளையாடுறதுன்றது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவ் டு யூ ஃபீல் பிளேயிங் இன் சென்னை கிரவுண்ட்? நான் எனக்கு அது கம்ஃபர்டபுள் தான். பிகாஸ் ஏன்னா நான் வந்துட்டு டூ சீசன்ஸ் வந்து சென்னையில் தான் விளாண்டேன். ஸோ லேண்ட் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே சென்னையில் நடக்குதுன்றதுப்போ அந்த உங்களுக்கு ஓகே அந்த சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால அது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக இருக்குது, ஸ்ட்ரீமர் இருக்காங்க, கேமர் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரீமருக்கும் கேமருக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஓ, ஸ்ட்ரீமர்ஸ் வந்துட்டு இப்போது ரெண்டு விதமான ஸ்ட்ரீமர்ஸும் இருப்பாங்க. ஒன்று, ஒரு சில பேர் வந்து காம்படிட்டிவாக கேமிங் மட்டும் இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு வெறும் இது அந்த இதுக்கு சில இது மட்டும் கொடுப்பாங்க. ஸோ ஸ்ட்ரீமர்ஸ் வந்துட்டு வெறும் ஸ்ட்ரீமிங் பர்பஸ்க்கு மட்டும்தான். அவங்க ப்ரொஃபஷனலாக விளாட அந்த அளவுக்கு சில பேர் மாட்டாங்க. ப்ரொஃபஷனலாக விளாட்றவங்க டோர்னமெண்ட் அப்போ ஸ்ட்ரீம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரீமர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்கம் வந்து அவங்களுக்கு அந்த யூடியூப் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து. ஸோ அப்படி இருக்கும். கேமர்ஸ் வந்து ப்ரொஃபஷனலாக விளாட்றது வந்து ஒரு இஸ்போர்ட்ஸ் டீமுக்கு வந்து ஒரு அத்லெட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேமர்ஸ் வந்துட்டு வெறும் அவங்களுக்கு ப்ரொஃபஷனலாக இதுவே டே டு டே லைஃபே வந்துட்டு கேமிங் தான். இப்போ இன்றைக்கி வந்து இஏஎஃப்சி 24 தான் நடக்குது, ஆனால் இஏஎஃப்சி 25 ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த 24க்கும் 25க்கும் இருக்கிற சேஞ்சஸ் என்னன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? இந்த லைக் லாஸ்ட் இவ்வளோ சீசன்ஸில் வந்து அவ்வளோ சேஞ்சஸ் இல்லை. இந்த வாட்டி வந்து மேசிவ் சேஞ்சஸ் இருக்குது கேமில். ஏன்னா 24ல வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்காக இருக்கும். 25 நீங்கள் விளாடணுன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபுட்பால் கொஞ்சமாக புரிஞ்சால் தான். ஏன்னா அதில் இருக்க டாக்டிக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் கேம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஃபியூ பேச்சஸ்லாம் இருக்குது கேமில். ஸோ அதெல்லாம் சரியானதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக வந்து ஒரு கேமர் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ளே பண்ணணும்னா எந்த மாதிரி தன்னை வந்து தயார்படுத்திக்கணும்? நான் என்ன சொல்லுவேன்னா லைக் நான் எந்த டோர்னமெண்ட் இருக்கோ எல்லா டோர்னமெண்ட்டும் விளாடுவேன். ஸோ நீங்கள் த மோர் டோர்னமெண்ட்ஸ் யூ ப்ளே அந்த உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடச்சிரும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக விளாடலாம். இப்போ நீங்கள் நார்மலாக சொல்லியிருந்தீங்க ஒரு கேம் விளாடணும் அப்படின்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் தெரிஞ்சிருந்தாலும் விளாட முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ நார்மலாக ஆன் கிரவுண்டில் போய் விளையாடுற ஃபுட்பாலுக்கும் இப்போ வெர்ச்சுவலாக விளையாடுற ஃபுட்பாலும் வந்து ஒரு சமநிலைக்கு வந்துருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நான் இப்போ இந்த எஃப்சி 25 அப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே அந்த ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கோ, ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் ரியல் லைஃப்பில் ஒரு ஃபுட்பாலர் எப்படி பண்ணுவானோ அதுக்கு ரொம்ப ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபுட்பால் நாலேஜ் சில பேர் விளையாடாமல் பார்க்க கூட இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குமே கேமிங் அந்த கேம் விளையாடுறப்போ அந்த இது ஐடியா வந்துடும். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் அவங்க வந்து உங்களுக்கு ஈஸாக் எந்த அளவுக்கு ஏற்பாடுகள்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருந்துறாங்க? ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதான் நான் யூஸ்வலாக ஒரு டோர்னமெண்ட் போனாலே அங்கே ஒரு டிலே அந்த மாதிரி இருக்கும். இங்கே ஈசாட் வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த டைமிங் விஷயம்லாம். ஏன்னா நான் வந்து டோர்னமெண்ட் வந்து அப்படியே டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லைக் அந்த டிலே எதுவுமே இல்லை. ஸோ அது வந்துட்டு ஒரு கேமிங் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த டிலேலாம் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப நல்லா நடந்துச்சு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.